ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சாகிரா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுத்தங்களி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ அடுப்பில் வானல் சட்டி வச்சுக்கிறேன். வானல் சட்டி சூடானதுக்கப்புறம் 2 டம்ளரு வெள்ளை உளுந்து நான் ஆட் பண்ணுறேன். கருப்பு உளுந்தும் இதுக்கு ஆட் பண்ணலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் நல்ல உடம்புக்கு தெம்பு. நான் இப்போ வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, இந்த உளுத்தங்களி உருண்டை வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இது இது வந்து குழந்தை பிரசவம் பிறந்தவங்களுக்கும் ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கும் இது நல்லா வந்து உடம்பு தெம்பு கொடுக்குற ஒரு ஃபுட்டு. இப்போ நம்மளுக்கு உளுந்து நல்லா நான் வறுத்து எடுத்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதோட இப்போ உளுந்தை சேர்த்து நல்லா பொடியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறை குறன்லாம் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கடாயில் நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா சூடாகட்டும். இதோட இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இதோட நான் இப்போ கருப்பட்டியை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பட்டியில் மண்ணெலாம் இல்லை, சுத்தமான கருப்பட்டியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளம் எது ஆட் பண்ணிங்கன்னா அதில் மண் எது இருந்துச்சுன்னா தனியாக நீங்கள் சுடுதண்ணியில் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அது வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த கருப்பட்டி கரைஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு. இதோட இப்போ நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கத, வறுத்து அரைச்சி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது கட்டி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஆட் பண்ணி நல்லா களி போல் இப்போ கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சுகரு சேர்த்தோன்னா அது ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்காது. கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஃபைனலாக நான் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு நெய்யும் ஆட் பண்ணல. நல்லெண்ணெய் தான் பெண்கள் இடுப்பு வலிக்கு அதுக்கெல்லாம் நல்ல ஒரு எண்ணெய், அதனால் நான் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்து நல்லா வேகணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். ஒன்றா ஆட் பண்ணாலும் கிண்டுறதுக்கு சரி வராது, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நம்மளுக்கு ஒரு களி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்குவோம். கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லா இப்போ நம்மளுக்கு அந்த உளுந்து வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நான் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் கசக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் ஹெல்த்தி ஃபுட்டு. நம்ம ஹெல்த்தியாக திங்கணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இது குழந்தைங்களுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்ல பெண்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிச்சி இதை எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிளறிக்குவோம். நல்லெண்ணெயே நான் தொட்டு தொட்டு இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உருண்டை கெட்டி ஆகிடும். இது பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 1 நாளைக்கு 3 உருண்டைன்னு குழந்தை பிறந்தவங்க, ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க எல்லாம் சாப்பிடலாம். இன்ஷால்லா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ உளுத்தங்களி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.